வணக்கம் மக்களே, இது என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் வந்து விலாக் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இருக்கோம். விலாக் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, ஸோ ஏதாவது ஃபால்ட் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இப்போ நான் ஏற்காட்டில் இருக்க பக்கோடா பாயிண்ட் போகிற வழியில் ஒரு டீ கடையில் இருக்கேன். இப்போ நாம் வந்து பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போ அந்த இடத்துல தான் இருக்கேன். நான் உங்களுக்கு இந்த பிளேஸை காட்டுறேன். பக்கோடா பாயிண்ட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஃப்ரண்ட்லேயே நமக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு கடைங்க இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு பார்க்கும்போது நிறைய ப்ளே கேம்ஸ்லாம் கிடையாது. பலூன் ஷூட், பேஸ்கெட் பால், அது மட்டும்தான் இருக்குது. சில கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேராக இருக்குது. இதே வந்து சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய கேம்ஸு ப்ளஸ் நிறைய கடைகள் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கடை பார்த்தோம். அந்த கடையில் ஃப்ரண்ட்டில் ஒரு காய் வச்சுருந்தாங்க. அக்கா என்னதுங்க அது? அத்திப்பழ சூப்பா கிழங்கு சூப். அது எதுக்கு? கிழங்கு சூப். ஓ அப்பா, அது அத்திப்பழம் போ. இவ்வளவு பிரிச்சு இருக்கேன் கேட்டாங்க. ஆமா இருக்கு சார். எவ்வளவு கிலோ இது? 200 ரூபாய். அந்த பழம் வந்து அத்திப்பழங்க. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மலை அத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற அத்திப்பழத்தை விட இது பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட் பண்ணும்போது அதோடய கலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே டார்க் மெரூன் கலர் மாதிரி இருக்கும். அது கூடவே வந்து அவங்க முடக்கத்தான் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் வச்சுருந்தாங்க. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆட்டுக்கால் மாதிரி இருந்தது. இது மூட்டு வலிக்கு, முழங்கால் வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, இதை சூப் வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சூப்பும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதான் பக்கோடா பாயிண்ட் வியூ. இந்த இடத்துல இந்த வியூ மட்டும்தான் இருக்குது. ஒரு சில கடைகள் மட்டும் இருக்குது, ஒரு சில கேம்ஸ் மட்டும் இருக்குது. முக்கியமாக வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா இதை விட கம்மியான கடைகளும் கம்மியான கேம்ஸும் தான் இருக்கும். இதே வந்து நீங்கள் வீக்கெண்டில் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கும், கொஞ்சம் கடைகள் இருக்கும், முக்கியமாக சாப்பிட்ற கடைகள் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீசன் டைமில் போனீங்கன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ கடைகள் இருக்கும், அவ்வளோ க்ரௌடு இருக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கும். இங்கேருந்து பார்க்க இந்த வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த பக்கோடா பாயிண்ட்டுக்கு வரவங்க இந்த வியூவை வந்து பார்த்துட்டு இங்கேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மற்றபடி வந்து வேறு எதுவும் இங்கே கிடையாது. குழந்தைங்களுக்கான ப்ளே கேம்ஸ்னு சொன்னால் கூட கொஞ்சமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பக்கோடா பாயிண்ட் போயிட்டு வர வழியை நாங்கள் பார்த்த ஒரு வியூ. ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் போகிறப்போ கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக ஏற்காட்டில் வந்து இருக்க முக்கியமான பிளேசஸில் பக்கோடா பாயிண்ட்டும் ஒன்று. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன், கிளியூர் ஃபால்ஸ், லேக் இருக்குது, அண்ணா பார்க் இருக்குது, நிறைய விஷயம் வந்து இருக்குது. இப்போ நம்ம பக்கோடா பாயிண்ட் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். மொத்தத்தில் பக்கோடா பாயிண்ட் ஏற்காட்டில் இருக்க ஒரு முக்கியமான இடம். அதுவும் சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல க்ரௌடு இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும், நிறைய கேம்ஸ் இருக்கும். குட்டீஸ்னால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக பக்கோடா பாயிண்ட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.